2021 சட்டமன்ற தேர்தலின் போது திமுகவின் தேர்தல் அறிக்கையில் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் அளிக்கப்படும் என்ற வாக்குறுதி தனி கவனம் பெற்றது. தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியில் அமர்ந்த பின்பும் உரிமைத் தொகை குறித்த எந்தவித அறிவிப்பும் வராததால் எப்போது உரிமைத் தொகை அறிவிக்கப்படும் என பல தரப்பிலிருந்தும் கேள்விகள் எழுந்தன. சொல்லியபடியே 2023-2024 ஆண்டின் பட்ஜெட் கூட்டத்தொடரில் இந்த அறிவிப்பு வெளியானது. பட்ஜெட்டை தாக்கல் செய்த நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பெருமிதத்தோடு இந்த அறிவிப்பை வெளியிட்டார். தகுதி வாய்ந்த குடும்பங்களின் குடும்பத்து தலைவிகளுக்கு வரும் நிதியாண்டில் மாதம் 1000 ரூபாய் உரிமைத் தொகை வழங்கப்பட இருக்கிறது என்றதை பெரும் மகிழ்ச்சியுடன் அறிவிக்கிறேன். இத்திட்டத்திற்காக குடும்ப அட்டைகளில் குடும்ப தலைவிகள் பெயரை வைக்க பலரும் ஆர்வம் காட்டி வந்தனர். மகளிர் உரிமைத் தொகை யார் யார் பயன்பெறுவர், எப்படி அணுகுவது என மக்களிடையே குழப்பம் நீடித்து வந்தது. இதற்கு பதிலளிக்கும் விதமாக இத்திட்டத்தின் கீழ் மகளிர் பயன்பெறுவதற்கான வழிமுறைகள் வகுக்கப்பட்டு விரைவில் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இத்திட்டத்திற்காக 7000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேரறிஞர் பெருமகன் அறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்த நாளான செப்டம்பர் மாதம் 15ஆம் நாள் முதல் இத்திட்டம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட இருக்கிறது. தமிழ்நாட்டு மகளிரின் சமூக பொருளாதார வாழ்வில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் கூடிய இத்திட்டத்திற்காக இந்த வரவு செலவு திட்டத்தில் 7000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.